வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெஷர் ஹண்ட் படம் தான் பார்க்க போறோம். இது ஒரு ஃபேமஸான படம் தான், நான் இப்போ தான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஒரு கேம் ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த கேமும் ஃபேமஸான ஒரு கேம் தான். ஸோ அந்த கேம் எத்தனை பேர் விளையாண்டுருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்துல கதையில ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும், அதை ஷார்ட்டா ஒன்லைன்ல சொல்ல முடியாது. ஷார்ட்டா சொல்லுனா, தங்க பொதுல தேடி ஏகப்பட்ட க்ளூஸை ஃபாலோ பண்ணி போவாங்க, கடைசியா அந்த தங்கம் கிடைச்சிச்சாங்கிறது தான் விறுவிறுன்னு இருக்கும். வரலாற்று ரீதியாவும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, அது எல்லாமே உண்மைன்னு கிடையாது, இருந்தாலும் அதுல வர பெயர்கள்லாம் உண்மைன்னு சொல்லலாம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லயே இருக்கு. இந்த படத்துடைய பேரு அன்சார்டட். இனிமே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இவன் தான் நேத்தன் ட்ரேக், ஷார்ட்டா நேட். ஒரு பிளேன்ல இருந்து நிறைய கார்ட்ஸ் எல்லாம் தொங்கிட்டு இருக்குது, அதுல இவன் கால் மாட்டி இவனும் தொங்கிட்டு இருக்கிறான் கூட. அப்ப நிறைய ஆளுங்க இவங்க கூட சண்டை போடுறாங்க, இவனும் தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டு இருக்கிறான். இந்த கார்ட் தொங்கிட்டு இருக்கிற பெல்ட் வேற பிஞ்சிருச்சு, எப்படி ஜஸ்ட் மிஸ்ல பிளேன் குள்ள போயிடுறான். அப்பன் பாத்து இவன் மேல ஒரு கார் மோதி இவன் மறுபடியும் கீழே விழுந்துடுறான். அப்ப நேட்டு யாரோ காப்பாத்துறாங்க. இப்ப அப்படியே 15 வருஷங்களுக்கு முன்னாடி போஸ்டன்ல காட்டுறாங்க. நேட்டுக்கு அப்ப 10 வயசு. இவன் தான் நேட்டுடைய அண்ணன் சாமியல், ஷார்ட்டா சாம். சாமோ ஒரு பபுள் கம் தான் இருக்குது, இதை பங்கு போட்டுக்கலாம்னு சொன்னா இதை கொடுக்காம நேட்டு வாயில போட்டுக்கிறான். இவர் தான் ஃபெர்டினாண்ட் மெஜலன், உலகத்தை சுத்தி வந்த முத ஆள். பட் மெஜலன் முழுசா உலகத்தை சுத்தி வரல, அதுக்கான பேர் மட்டும் தான் இவர் கிடைச்சிருக்குது. இதுதான் உலகத்துடைய முதல் மேப்பு. மெஜலன் தங்கத்தை தேடித்தான் போனாரு, பட் தங்கத்தை கண்டுபிடிச்சு அவர் வீடு திரும்பல. ஸோ அவர் கண்டுபிடிச்ச தங்கம் எல்லாமே அவருக்குடையே தொலைஞ்சு போயிருச்சு. ஆனால் தங்கத்தை நாம கண்டுபிடிக்கலான்னு சாம் சொல்றான். நம்ம சார் பிரான்சிஸ் ட்ரேக்குடைய வம்சாவளி, அவர் ஒரு எக்ஸ்ப்ளோராரு, அவர் ஒரு கடல் கொள்ளையன். அவரோட வம்சாவளின்னு அப்பா அம்மா தான் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ கடல் கொள்ளையன் ரத்தம் நம்ம உடம்புலேயே ஓடுது, நம்மளால இது முடியும்னு சொல்றான். இவன் அப்படின்னு பார்த்து இந்த எக்ஸிபிஷனுடைய செக்யூரிட்டிஸ்ல வந்து இவங்களை பிடிச்சிடறாங்க. இவங்க ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆர்ஃபனேஜ்லேயே இவங்களை ஒப்படைச்சிடறாங்க. இந்த மாதிரி சாம் 3வது முறையா செஞ்சிருக்கான். ஸோ போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போயிடலாம்னு முடிவெடுத்துறாங்க. சாம் அப்படியே பொருட்கள்லாம் எடுத்துட்டு வர மாதிரி இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம்னு பாக்குறான். நானும் அவன் கூட வரேன்னு நேட் கிடத்துக்கு, இந்த மோதிரம் இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன், இப்போ உனக்காக நான் தரேன்னு சொல்லி இதை இவனுக்கு மாட்டி விடுறேன். இதில் சிக் பர்வீஸ் மேகனான லத்தீன் எழுதியிருக்கு. அப்படின்னு அர்த்தம், சிறிய ஆரம்பங்கள்லேருந்து தான் சிறந்த விஷயங்கள் வருது. அந்த சிறிய ஆரம்பங்கள் நாம ரெண்டு பேர் தான் சொல்லிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். இவனுக்காக ஒரு லெட்டர் விட்டுட்டு போயிருக்கான். இதுல எதுவுமே தெரியல, ஆனா நெருப்பு காமிச்சோன்னே மறந்துடாத, நீ ஒரு ட்ரேக்குன்னு எழுத்துக்கள் தெரியுது. இப்ப பிரசன்ட் டேல நியூயார்க்ல நேட்டை காமிக்கிறாங்க. நேட்டு ஒரு பார்ல பார்டெண்டரா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு வந்து ஓட்கா டானிக் கேட்டா, கமான் என்னை டெஸ்ட் பண்றதுக்கு வேற ஏதாச்சும் கஸ்டமா கேளுங்களான்னு கேட்கறான். இவ்வளவு நெக்ரோனின்னு ஏதோ கேட்கறான். 1919 கவுண்ட் கேமிலோ நெக்ரோனின்னு ஒருத்தர் தான் இதை முதல் முதல்ல உருவாக்குனாரு. அவர் எப்பயும் குடிக்கிற கிளாசிக் அமெரிக்கானோ காக்டெயில்ல சோடா தண்ணிக்கு பதிலாக ஜின்ன பார்டெண்டர் கிட்ட கலக்க சொல்லி தான் இதை உருவாக்குனார். நான் கிரீன் வச்சுலேருந்து வரேன், அங்கே இருக்கிற பார்டெண்டர்லாம் இப்படிலாம் ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறான். இவன் இவன் லைட்டர் சரியாக வேலை செய்யாது, அதை வச்சு இவ்வளோ தஸ்திருப்பி இவன் பிரேஸ்லெட்டை இவன் ஆட்டையை போட்டுடுறான். இவன் தான் வெக்டர் சலேவான்னு ஷார்ட்டாக சல்லி. பெருசாக ஆடை போட மாட்டிப்போன்னு சொல்லி அப்படியே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடையை போட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்க போல. ஹலோ, நாங்கள் கடை க்ளோஸ் பண்ணியாச்சு, நீங்கள் கிளம்புறீங்களா? ஒரு பெரிய வேலை ஒன்று இருக்குது, நீ புக்கில் பார்த்ததெல்லாம் நேரில் பார்க்குற மாதிரியான ஒரு சம்பவம். ஐம் சாரி, நீங்கள் வேற யாரோ நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவன் அனுப்பிச்சிடறாங்க. சல்லியாக போகும்போது இவன் ஆட்டையை போட பிரேஸ்லெட்டை அவன் ஆட்டையை போட்டுட்டு போய் அதுக்கு பதிலாக ஒரு கார்டு வச்சுட்டு போயிருக்கான். அந்த கார்டில் சல்லி அட்ரஸ் இருக்குது. கார்டை திருப்பி பார்த்தா பைபிளுடைய 8th commandment பிறர் உடமை 8 வேதாதுன்னு எழுதியிருக்கு. நேட்டு இதுக்கப்புறம் அவன் வீட்டு அப்பார்ட்மெண்ட்டு செக்யூரிட்டி மேலே மோதுற மாதிரி அவர் வச்சிருந்த சாவி எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்குள்ளே போயிடுறான். சல்லி வீட்டில் அந்த உலகத்துடைய ஃபஸ்ட்டு மேப் இருக்குது, இவன் இங்கே வருவான்னு சல்லிக்கு தெரியும். ஸோ அவன் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். நேட்டு இதுக்கப்புறம் அந்த பிரேஸ்லெட் எங்கே இருக்குன்னு கேட்டு எடுத்துக்கிட்டு, ஆமாம் இந்த சில நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா வேலை போக மாட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இதே எடுத்துக்கிறான். இங்கே இவ்வளோ விஷயம் இருக்குது, எதுக்கு இந்த மேப்பை பார்த்து நீ ஸ்டாப் ஆன? இது பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்குன்னு சொல்கிறான். பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மாறி இல்லை, ஒரிஜினலே தான் சொல்கிறான். இந்த மேப்பில் உள்ள இந்த கோடு தான் ஃபெர்டினாண்ட் மெஜலன் போன பாதையை குறிக்குது. பரவாயில்ல, உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, உலகத்தை சுற்றி வந்த முதல் ஆள் அவர் தான். ஆனால் அவர் ஒன்றும் முழுசாக உலகத்தை சுற்றி வரல. மெஜலன் ஃபிலிப்பீன்ஸில் ஒரு பீச்சில் இறந்து போயிட்டார். இதுக்கப்புறம் அவருடைய கேப்டனான ஜோன் செபாஸ்டின் எல்கானோ தான் அவருடைய க்ரூ மெம்பர்ஸான ஒரு 17 கூட சேர்ந்து உலகத்தை சுற்றி வந்தார். அவங்கள அந்த இன்ஃபேமஸ் 18 கூப்பிடுவாங்க. பட் அவங்களோட குறிக்கோள் உலகத்தை சுற்றி வர்றது கிடையாது, தங்கத்தை கண்டுபிடிக்கிறது. அப்பெல்லாம் அந்த ட்ரிப்புக்கு ரொம்ப செலவானுச்சு. ஸோ ஸ்பெயின் ராஜாவாலேயே அதுக்கு காசு தர முடியல. இந்த சமயத்தில் தான் ஹவுஸ் ஆஃப் மொன்காடாங்கிற ஒரு குடும்பம் இந்த ட்ரிப்புக்கு ஃபைனான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அவங்க இல்லாமல் இந்த ட்ரிப்பு சாத்தியமே இல்லை. சிலுவை போகிற விசாரணைங்கிற பேரில் கொலை செய்யுறது. அப்புறம் ஃப்ரான்சிஸ்கோ ஃப்ராங்கோங்கிற ஒரு ஸ்பானிஷ் ஜெனரல் சர்வ அதிகாரிக்கு கூட இவங்க காசு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குடும்பம் ரொம்ப மோசமான குடும்பம். அந்த குடும்பம் இந்த உலகத்தை சுற்றி வர ட்ரிப்புக்கு ஃபண்டிங் பண்ண காரணமும் தங்கம் தான். அந்த தங்கத்துடைய இப்போதைய மதிப்பு $5 billion. இந்த தங்கத்தை கண்டுபிடிக்கிறதா என் சின்ன வயசுலேருந்து இருக்கிற கனவு, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டதுக்கு அண்ணன் சாம் தான் உன்னை பற்றி சொன்னான்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் இவன் அண்ணன் ஃபோட்டோ காமிச்சு, இந்த ஃபோட்டோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பெயினில் எடுத்த ஃபோட்டோன்னு சொல்கிறான். இந்த கப்பல் கேப்டனுடைய கல்லறைக்கு தான் அங்கே போனால் அவருடைய ஜேர்னலை கண்டுபிடிக்கலான்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் உன் அண்ணன் அங்கேருந்து காணாமல் போயிட்டான். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு கால்னு எதுவும் பண்ணலன்னு சொல்கிறான். இத்தனை வருஷத்தில் உனக்கு கூட அவன் எதுவும் போஸ்ட் கார்டெலாம் அனுப்பலையானு கேட்டதுக்கு இவன் இல்லைன்னு சொல்கிறான். இந்த தங்கத்தை கண்டுபிடிச்சு நம்ம போகும்போது அப்படியே உன் அண்ணனை கண்டுபிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறேன், எனக்கு 10 வயசு இருக்கும்போது என் அண்ணன் என்னை விட்டுட்டு போனான், அதுக்கப்புறம் அவன் திரும்ப வரவே இல்லை. ஸோ நீங்கள் வேறு யாராச்சும் இந்த வேலைக்கு தேடிக்கோங்கன்னு சொல்லி இவன் போயிடறான். இவன் அண்ணன் இவனுக்கு எதுவும் போஸ்ட் கார்டு அனுப்பலன்னு சும்மா தான் இவன் போய் சொல்லியிருக்கான். ஏன்னா இவன் அண்ணன் நிறைய போஸ்ட் கார்ட்ஸ்லாம் இவனுக்கு அமைச்சிருக்கான். இதுக்கப்புறம் இவன் அண்ணன் கொடுத்த மோதிரத்தை மாட்டிக்கிட்டு சல்லி கால் பண்ணி எப்போ ஆரம்பிக்கலான்னு கேட்குறான்.
இந்த நூற்றாண்டுடைய பெரிய ஏழை ஒன்று நடக்க போது அதில் ஸ்பானிஷ் ரெனான்சன்ஸ் ஆர்டர்லாம் ஏழை விட போகிறாங்க. அந்த கலைப்பொருட்களில் ஒரு விஷயந்தான் லக்ரூசைடே ஹெர்மாண்டாடுன்னு சொல்கிறோம். அதாவது இது ஒரு சிலுவை, ஆனால் இந்த சிலுவை ஆக்சுவலாக ஒரு சாவி, அந்த இன்ஃபேமஸ் 18 ஒழிச்சு வச்சிருந்த தங்கத்துடைய அறையை திறக்கிற சாவி. ஆனால் கதைப்படி இருந்தது மொத்தம் ரெண்டு சாவிகள், ஒன்று கேப்டனுக்கு இன்னொன்று க்ரூவுக்கு. அப்போ தான் யாரை யாரையும் ஏமாற்றி இதை ஆட்டை போட மாட்டாங்கன்னு. அந்த கேப்டனுடைய சாவி ஏற்கனவே சல்லிக்கிட்டு இருக்குது. இன்னொரு சாவியான அந்த க்ரூ சாவி தான் இங்கே ஏழை விட போகிறாங்க. இங்கே ஏழை விட போகும்போது நீ பவர் ஆஃப் பண்ணு, அப்போ அலாரம் அடிக்கும், இந்த சமயத்தில் தான் அந்த சாவியை ஆட்டை போட்டுறேன்னு சலி சொல்கிறான். ஓகே, அதுக்கு முன்னால் பங்கு பிரிக்கணும்ல, தங்கத்தை கண்டுபிடிச்சா நமக்கு 50-50 தானே? 50-50 எனக்கு 90 உனக்கு 10, அந்த 10% கூட ஏதோ போன போதுன்னு தரேன். இதுதான் அந்த ஏழை விடுற இடத்துடைய வரைபடம். நேற்று சல்லியை பற்றி செக் பண்ணி பார்க்குறான், இவன் ஜெயிலெல்லாம் இருந்திருக்கான். இதுக்கப்புறம் இவன் சல்லிக்கிட்ட எனக்கு ஒரு நல்ல சூட்டு, கையில் பிடிக்க ஏற்ற மாதிரி ஒரு ஷீட்டு, மெடல் கட்டர்ஸு, அப்புறம் ஒரு போனையும் வேணும்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறான். அவனு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணித்தரான். நேட்டுக்கு டை கட்ட தெரியல, இவன் கட்டி விடுறான். உங்களுக்கு டை கட்ட தெரியுமா? கண்ணை மூடிட்டு ஒத்த கையில் கூட டை கட்டுவேன். நீங்கள் மிலிட்டரியில் வேலை செஞ்சுருக்கீங்க, அப்புறம் எடுத்து துரத்திட்டாங்க. பரவாயில்லையே, என்னை பற்றி சர்ச் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஹெலிகாப்டர் பைலட், பேக்டான் மியூசியம்லேருந்து பழம்பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வரும்போது வெயிட் அதிகமாக ஹெலிகாப்டர் கிராஷ் பண்ணிவிட்டேன். சொன்னாங்கன்னு சும்மா எடுத்துகிட்டு போனீங்களா இல்லை ஆட்டை போட பார்த்தீங்களா? நான் அதெல்லாம் ஆட்டை போட பார்க்கலனாலும் வேறு யாராச்சும் ஆட்டை போட்டுருவாங்க. இந்த நீ கேட்ட கட்டுரு, அப்புறம் பூனை எதுக்கு? அது உங்களுக்கு தான், உங்கள் சோகமான வாழ்க்கையை கொஞ்சமாச்சும் சந்தோஷமாக மாற்றுதான். அப்புறம் தம்பி இங்கே வரவங்களாம் பெரியாள், ஸோ நீ சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கணும். இவன் பபுள் கம் எடுத்து வாயில் போட்டுக்கிறான், அப்படி மன்னிட்டு சந்தேகம் வராமல் போயிடலான்னு. இந்த இயர் பீஸை காதில் மாட்டிக்கோ, இது மூலமா நம்ம பேசிக்கலாம். அந்த காரை பாருங்களேன், கண்டிப்பாக அது சீப்பான கார் கிடையாது. அந்த கார்லேருந்து இறங்கி வரானே அவன் தான் சாண்டியாகோ மொன்காடா. ஹவுஸ் ஆஃப் மொன்காடாங்கிற ஒரு குடும்பத்தை பற்றி முன்ன பேசினாங்கல்ல, அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான் இவன். ஏழை வர்ற சாவி இவன் பிற பொறுமைன்னு சொல்லி தான் அதை வாங்க வந்திருக்கான். அவன் வாங்குறது மாதிரி நாம் அதை எடுத்தாகணும். சாண்டியாகோக்கு கீழே ஒரு கூலிப்படம் இருக்குது. அந்த கூலிப்படைக்கு இவத்தா தலைவி, இவன் பேர் ஜோ பிரடாக். இதான் அந்த சாவி. இதை இவன் பார்த்துட்டு இருக்கும்போது சாண்டியாகோ வேறு திக்குன்னு வந்து பயமுறுத்துறான். தங்கத்தால் செய்யப்பட்ட சிலுவை இது. 16 நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில் பார்சிலோனாலாம் இதை செஞ்சாங்க. என் குடும்பம் இதை ரொம்ப காலமாக தேடிட்டு இருந்தாங்க. நானும் தான் தேடிட்டு இருந்தேன். இது அடகி போய் 18 பேர் தேவையில்லாமல் ரத்தம் சிந்தி இறந்து போயிருக்காங்கன்னு என் வேறு பயமுறுத்திட்டு போகிறான். யோ, இந்த ஆள் என்னை கொல்ல போகிறதா மிரட்டிட்டு போகிறான். காதில் கை வச்சு பேசாதரா, முட்டாப்பாய மாதிரி இருக்கிறேன். ஜோவா வாழுங்கக்கிட்ட நேட்டை கண்காணிக்க சொல்கிறான். ஏழை இங்கே ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் இவன் பபுள் கம் வச்சு கதவு சாத்தாத மாதிரி செஞ்சு பவர் ரூம்குள்ளே போயிடுறான். அடே, அடுத்த அந்த சாவி தான் ஏழை விட போகிறாங்க. சீக்கிரம் இவனு இங்கே இருக்க லாக்கை உடச்சி பவரை ஆஃப் பண்ண பார்த்துட்டு இருக்கான். $7,00,000 ஏழை கேட்குறவங்க கேட்கலாம், கடைசி வாரனிங்க. சல்லி வேறு வழி இல்லாமல் ஏழை கேட்டுறான். அடே, என்கிட்ட இல்லாத காசை வச்சு நான் ஏழை கேட்டுட்ருக்கிறேன், சீக்கிரம் நேட்டு பவரை கட் பண்ணலான்னு போகும்போது ஜோடி அடியாளங்களாம் இவனை கண்டுபிடிச்சிடறாங்க. இங்கே சாண்டியோக வேறு 2 மில்லியனுக்கு ஏழம் கேட்டுட்டான். இவனும் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலுக்கு இவனும் ஏழம் கேட்டுட்டுருக்கான். நேட்டோ இங்கே தப்பிச்சு ஓட பார்த்துட்டு இருக்கான். இவன் 3 மில்லியனுக்கு ஏழம் கேட்டுட்டான். 3 மில்லியன் ஒரு தரம், அடே எதை செய்ய, 3 மில்லியன் ரெண்டு தரம். நேட்டப்போ இங்கே ஆளுங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக லைட்ஸில் தொங்கவோ, இதை பார்த்து ஏழத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து எல்லா தஸ்தரம்பிறவோ சல்லி அவன் காஸ்டியூமை இங்கே வேலை செய்கிறவங்க மாதிரி மாற்றிட்டு, கொடுங்க நான் இந்த வாழ்க்கை கொண்டு போயிடுறேன்னு சொல்லி ஆட்டை போடுறான். ஐயோ, என்னை தனியாக விட்டுட்டு போகிறேன். இங்கே ஒரே விதி தான் பையா, மாட்டிக்க கூடாது. அப்போ இங்கேருந்து செக்யூரிட்டிஸ்லாம் இவனை பிடிக்க வரும்போது எவையே அது டியூப்லெட்ஸ்லாம் இப்படி கட்டி தொங்க விடுதுன்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டு எஸ்கேப் ஆகிறோம். ஒரு பக்கம் சல்லிவோ ஜோ பிடிச்சிட்றா. அப்போ அங்கேயும் செக்யூரிட்டிஸ் வரவும், சார் வாங்க சார் இவன் இதை ஆட்டை போட பார்க்குறான்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிஸ் கிட்ட எவ்வளோ மாட்டி விட்டுட்டு இவன் எஸ்கேப் ஆகிறான். பட் செக்யூரிட்டிஸ் கிட்ட ஜோ மாட்டல, ஜோ கிட்ட தான் செக்யூரிட்டிஸ் மாட்டியிருக்காங்க. சல்லி கடைசியாக அவன் காரில் ஏறினா இவனுக்கு முன்னவே நேட்டிங்க வந்துட்டான். சென்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே, உன்னை காப்பாற்ற போய் நானும் மாட்டியிருப்பேன், எப்படி அதை எடுத்தாச்சு அத்தான் முக்கியம். இதுக்கப்புறம் இவங்க இங்கேருந்து கிளம்பி ஸ்பெயின் பார்சிலோனாக்கு போகிறாங்க. இவன் அண்ணனும் சல்லியும் கேப்டனுடைய கல்லறைக்கு அவருடைய ஜேர்னல் தடி போனாங்கன்னு சொன்னால, அந்த ஜேர்னல் இவங்க தான் இருக்குது, அதை எடுத்துட்டான். இது இப்படி பார்த்தா பிலிப்பீன்ஸில் மெச்சலன் தங்கத்தை கண்டுபிடிச்சது உண்மை தான் போல. கண்டுபிடிச்ச தங்கத்தை பார்சிலோனாவில் ஒழிச்சு வச்சு மொன்காடா குடும்பத்துக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, ட்ரிப்பு ஃபெயில் ஆயிடுச்சுன்னு. இந்த பாதை பார்சிலோனாவில் ஆரம்பிக்குது. அங்கே போனால் சாவிகள் பைன் மரமாக மாறும்னு இதில் போட்டிருக்கு. அப்படின்னா பைன் மரத்தை கண்டுபிடிக்கணுமா? இங்கே ஏகவட மரங்கள் இருக்குது. இவதா க்ளோயி ஃப்ரேசர் ஷாட்டா க்ளோ. அந்த இன்னொரு சாவி சல்லி அவங்ககிட்ட இருக்குன்னு சொன்னால, ஆனால் ஆக்சுவலாக இவங்ககிட்ட இல்லை, க்ளோ கிட்ட இருக்குது, அதனால தான் இவ்வளோ கூப்பிட்டுருக்கான். ஆமாம், நீங்கள் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னீங்க. தம்பி இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். க்ளோயை உங்களை ஏர்போர்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணியிருக்கா, ஏன்னா வேறு யாராச்சும் இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்கு. இப்போ கூட இவங்க சொன்ன ஸ்பாட்டில் மீட் பண்ணாமல் வேறு ஸ்பாட்டில் தான் இவங்களை மீட் பண்ணுறான். சல்லி சொல்கிறதெல்லாம் நம்பாத, என் வாயிலேருந்து வரும் பொய்த்தா வரும்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் எதுக்கும் பேக்கில் உள்ள சாவி செக் பண்ணி இவன் சொல்கிறான். உள்ள பார்த்தா சாவி காணா, இவன் ஆட்டி போட்டா, அட பாவி, அவளை பார்த்துட்டு நம்ம எடுத்த சாவி விரட்டியடா. நேட்டு இதுக்கப்புறம் க்ளோவை விடாமல் சேஸ் பண்ணுறான். யோ, நீ கொஞ்சம் வேகமாக தான் ஓட, என் கண்கால் வீக்கு, நீயே வேகமாக ஓட. எப்படி அவன் ஸ்பைடர்மேன் வெத்தியெல்லாம் காமிச்சு இவளை கடைசி வரைக்கும் சேஸ் பண்ணிட்டு போகிறான். சாவிகளை மட்டும் எடுத்து ஒரு எதுவும் செய்ய முடியாது, ஏன்னா அந்த சாவிகளை எங்கே பயன்படுத்துங்கிறது உனக்கு தெரிஞ்சாகணும். அந்த இன்ஃபேமஸ் 18 தங்கத்தை ஒழிச்சு வச்சுட்டு பல வருஷம் கழிச்சு திரும்ப எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு மரத்துக்கிளையெல்லாம் அதை ஒழிச்சு வச்சிருக்க மாட்டாங்க, ஏதாச்சும் நிரந்தரமாக இருக்கிற இடத்துல தான் அதை கண்டிப்பாக ஒழிச்சு வச்சிருப்பாங்க. க்ளோவும் கடைசியாக சரி ஒன்னா தங்கத்தை தரலான்னு ஒத்துக்கிறான். அந்த ஏழை வர்ற இடத்துல சாண்டியாகோ இந்த சிலுவையை ஆல்டர் க்ரூசிஃபிக்ஸ்ன்னு சொன்னான். ஆல்டர்னா வழிபடுற இடம். அப்படின்னா இவங்க சர்ச்சில் தேடணும். சாண்டா மரியா டெல்பின்னு இங்கே ஒரு சர்ச் இருக்கு, அங்கே அந்த பைன் சிம்பிள் போட்டிருக்கு. சாண்டா மரியா டெல்பினா செயின்ட் மேரி ஆஃப் தி பைன். இத்தான் மோன்காடா குடும்பத்துடைய ஹெட் குவார்டர்ஸ்.
சாண்டியாகோவோட அப்பாவோ இந்த குடும்ப சொத்து எல்லாத்தையுமே தானம் பண்ணிடலாம்னு முடிவெடுத்துட்டாரு. ஏன்னா அடுத்தவங்க ரத்தத்துல உருவான சொத்து இதெல்லாம் வேணான்னு சொல்றாரு. சாண்டியாகோ அப்ப ஜோக்கிட்ட இங்க சல்லிய ஒரு இடத்துல பார்த்தாங்களா, அங்க போய் கண்காணின்னு சொல்றான். குளோ அவகிட்ட இருக்க சாவிய ஜெனோவால உள்ள ஒரு கிரிப்டல்ல கண்டுபிடிச்ச. கிரிப்டனா அண்டர் கிரவுண்ட் சாம்பர். இதை கண்டுபிடிக்கும் போது இது எவ்வளவு ஒருத்தன்னு இவளுக்கு தெரியாது, சல்லி தான் சொல்லியிருக்கான். இந்த சாவிகளை கண்டுபிடிச்ச வாட்டி கூட இருக்கிறவங்கள நம்புங்க, ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போவாங்க இன்னொருத்தர் நரகத்துக்கு போவாங்கன்னு இந்த ஜேர்னல்ல போட்டிருக்கு. அம்மா சல்லி இவன் சாமுடைய தம்பி தானே, சாம்க்கு என்னாச்சுன்னு கூட சொன்னியான்னு கேட்டதுக்கு கூடிய சீக்கிரம் சொல்லுவான்னு சொல்றான். போனே வர ஒருத்தங்கிட்ட பாத்துக்க சொல்லி கொடுத்துருக்கேன், அவன் என்ன திரும்ப டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை. சாண்டியாகோவோ அவன் அப்பா கிட்ட ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, என்னை நம்பி சொத்தம் ஒப்படைக்க மாட்டீங்களான்னு கேட்கறான். அப்பாவோ அந்த கடவுள் மேலே தான் எனக்கு நம்பிக்கைன்னு சொல்லிட்டு போறாரு. கடைசியவன் நீ மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்லி ஜோ வச்சு அப்பாவை போட்டு தள்ளிடுறான். இவங்களாம் நைட் டைம்ல அந்த சர்ச்சுக்கு போறாங்க. சர்ச்சில் நன்னை பார்த்து அவன் பயப்படுறான். ஏன்னா நேற்று சின்ன வயசுல ஆர்ஃபனேஜில் இருக்கும்போது ஆர்ஃபனேஜை சிஸ்டர் தானே பார்த்துக்கிட்டாங்க, ஸோ அதனால இவனுக்கு கொஞ்சம் பயம். அப்போதான் இவன் பார்க்குறான், இவன் அண்ணா அமைச்ச ஒரு போஸ்ட் கார்டு இங்கே சர்ச்சில் உள்ள போஸ்ட் கார்டு போலவே இருக்குது. அப்படின்னா இங்கிருந்து தான் இந்த போஸ்ட் கார்டை இவன் அமைச்சிருக்கான். அப்படின்னா இவன் அண்ணா இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கான்னு அர்த்தம். இங்கே கீழே ஜேஎஸ்இன் போட்டிருக்கு, ஜான் செபாஸ்டின் எல்கானோங்கிற அந்த கேப்டனுடைய பேர் தான் இது. இது சர்ச்சை குறிக்குது, சர்ச்சு கீழே உள்ள படிக்கட்டை இது குறிக்குது. இங்கே ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்கு. ஸோ அப்படின்னா அந்த பக்கம் போகணும். இவங்களும் இந்த பக்கம் போய் அங்கே இருக்க படிக்கட்டு வழியாக இறங்கவோ இங்கே மேலே கேளம்னு போட்டிருக்கு. அப்படின்னா லத்தீனில் சொர்க்கம்னு அர்த்தம். இப்போ சொர்க்கத்தை கண்டுபிடிச்சாச்சு, அப்படியே நரகத்தையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தேடும்போது தான் தேவதை ரக்கைகள் கொண்ட எலும்பு கூடு சிம்பிளை கண்டுபிடிக்கிறான். இவன் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் குறிக்குது இது. ஸோ இதை அழுத்தினவுனே இங்கிருந்து மேரி சில லைட்டாக நகருது. இவங்களை இதை ஃபுல்லாக திருப்பினவுனே ரெண்டு சாவி ஓட்டைகள் ஓப்பன் ஆகுது. அப்படின்னா சாவிகளை இந்த ஓட்டைகளோட தான் வைக்கணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. பட் சாவியை எந்த பக்கம் திருப்பணும், லெஃப்டா ரைட்டாங்கிறது தெரியல. அந்த ஜேர்னல் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. தள்ளியும் படிச்சு பார்த்துட்டு சாவிகளை ஒரே சமயத்தில் கிளாக் வைஸ் திருப்புங்கன்னு சொல்றான். இவங்களும் நம்பி திருப்பினா மேலே இருந்து அம்புகள் சுடுது. ஏன்னா எந்த பக்கம் திருப்பணும்னு ஜேர்னலில் போடவே இல்லை, சளித்தா சும்மா சொல்லிக்கிறான். 50-50 இருக்கணும்னு கெஸ் பண்ண எவ்வளோ தெரிஞ்சிருச்சு இல்லை அந்த பக்கம் திருப்புங்க. இவங்களும் கவுண்டர் கிளாக் வைஸ் திருப்பினவுடனே ஏதோ மெக்கானிசம் ஓப்பன் ஆகுது. இப்போ இதை தள்ளினவுடனே இங்கே ஒரு வழி இருக்கு. புக் படி பார்த்தா சொர்க்கம் நரகம், ஒருத்தர் மேலே இருக்கணும் ஒருத்தர் கீழே இருக்கணும். சல்லியை மேலே இருக்க சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கீழே போகலான்னு முடிவெடுத்துறாங்க. இந்த நாய்க்குட்டி மாதிரி இவ பின்னாடி போயிட்டு இருக்கியா, உங்ககிட்ட ரெண்டு சாவிகள் இருக்கு. க்ளோ வச்சிருக்க சாவி அவகிட்டே இருக்கட்டும், நாம் எடுத்த சாவியை நீ ஏன் கிடத்தா. ஓகே ஃபர்ஸ்ட் உங்க போனை தாங்க. என்ன எல்லா ஆப்ஸையும் ஓப்பன்லேயே வச்சுருக்கீங்க, டிண்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? இப்போ சல்லி ஃபோனையும் என் ஃபோனையும் ஜிபிஎஸில் கனெக்ட் பண்ணிட்டான். ஸோ ரெண்டு பேத்துக்குமே ரெண்டு பேரும் எங்கெங்கே இருக்காங்கிறது தெரியும் ஃபோன் மூலியமாக. பொண்ணை பார்த்தோன்னே என்னை கழட்டி விட்ட போப்போ உள்ள பேய் தான் உனக்கு பிடிக்கும். கடந்த 500 வருஷமாக இங்கே யாருமே வரல போல. ஜோவா வாழுங்க கிட்ட நேட்டை கண்டுபிடிக்க சொல்லிட்டு இவன் சல்லியை ஃபாலோ பண்ணுறான். இங்கே ஒரு வழியில் ஆரோ மார்க் போட்டிருக்கு, இன்னொரு வழியில் அது ஐ ஆஃப் ப்ராவிடன்ஸ் இருக்குது. அப்படின்னா இறைவனின் வழிகாட்டல் கண்ணுன்னு அர்த்தம். இவன் ஆரோ மார்க் போட்டிருக்க வழியில் போனால் அங்கே ஃபுல்லாக ட்ராப்ஸாக இருக்குது. ஸோ இந்த கண்ணு போட்டிருக்க வழியிலேயே போகிறாங்க. ஆமாம், நீ எப்போ இந்தியானா ஜோன்ஸ் ஆனன்னு கிடத்துக்கு க்ளோவோ அவ கதையை சொல்கிறான். சின்ன வயசுலேருந்தே இவளுக்கு ஆய்வு செய்கிறதுனா பிடிக்கும். அப்போ தான் ஒரு பிரிட்ஜு கீழே இவ நிறையா கற்கள் பதிச்ச ஒரு வெண்கல சிலையை கண்டுபிடிச்சா. அதை இவன் அப்பாட்ட காமிச்சா மியூசியமில் வைப்பாருன்னு அவன் நினச்சா. ஆனால் அவரோ அதை விற்று காசாக்கி அந்த காசையும் கொடுக்காமல் ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவன் அப்பாவை பார்க்கவே இல்லை. இதுக்கடுத்து இந்த வழியை ஃபாலோ பண்ணிட்டே ஒரு பாருக்கு இவங்க வந்துடுறாங்க. அந்த பாரில் இன்ஃபர்னம்னு எழுதியிருக்கு. அப்படின்னா லத்தீனில் நரகம்னு அர்த்தம். ஜோ ஆளுங்க வரை இங்கேதான் சுற்றிட்டு இருக்காங்க, இவங்க அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சரக்கு ஊற்றி பார்த்த வச்சு எல்லாரையும் தஸ்தர் பிளான் பார்த்தா லைட்ரு வேலை செய்ய மாட்டேங்குது. இவன் மெழுகுவர்த்தி வச்சு பார்த்த வச்சிடறான். இப்போ இவன் பார் டெண்டர் மாதிரி நடிச்சுட்டு இருக்கான். இவன் ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு பார்க்குறான். ஆனால் ஜோ ஆளுங்க விரதா இல்லை, அவங்களா சண்டை போடுறாங்க. க்ளோ அப்போ இங்கே ஒரு சாவி ஓட்டையை கண்டுபிடிக்கிறான். அதுக்குள்ள சாவி வச்சவனே ஒரு வழி ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த வழி வழியாக இவங்க தப்பிச்சிடறாங்க. இவங்க இருக்க இந்த இடத்துக்கு மேலே ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. ஜிபிஎஸில் ஃபாலோ பண்ணி சல்லி அங்கே தான் இருக்கான். இங்கேயும் ஒரு சாவி போடுற ஓட்டை இருக்குது. அதில் சாவி போட்டுத்திருப்போ மேலே ஃபவுண்டைனில் இருந்த தண்ணிலாம் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. கூட இருக்கிறவங்கள நம்பணும்னு ஜேர்னலில் போட்டிருந்துச்சுல்ல, அப்படின்னா சல்லியில் மட்டும் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதனால் அவங்ககிட்ட மேலே ஏதாவது சாவி போடுற ஓட்டை இருக்குதான்னு கேட்குறாங்க. இங்கே பக்கத்தில் ஒரு கடையில் சாவி போடுற ஓட்டை இருக்குது. பட் மேலே வர கிளாஸ் வச்சுருக்காங்க, அந்த கிளாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த சமயத்தில் ஜோ வந்துடுறா. இவன் ஜோவை தஸ்திருப்பி அவங்ககிட்ட இருக்க கன் எடுத்து இந்த கண்ணாடி சுட்டு உடைக்கலான்னு பார்க்குறான். மூச்சு விட கூட கேப் இல்லாமல் தண்ணியில் இவங்க மூழ்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு ஏதாச்சும் வழி இருக்குமான்னு பார்க்குறாங்க. பட் இங்கே எந்த வழியும் இல்லை. சல்லி அவன் வச்சிருக்க சாவி இங்கே மேலே போட மட்டும் தான் இங்கே ஏதாச்சும் வழி ஓப்பன் ஆகும். ஜோ தான் அதுக்கு விடமாட்டா. கடைசி இவன் ஜோவையே தூக்கி வீசி இந்த கண்ணாடி உடச்சி சாவி போட்டு திருப்பிடுறான். உடனே இங்கே ஒரு வழி ஓப்பன் ஆகுது. க்ளோவோ மயங்கிட்டா, எப்படியே க்ளோவை இவனை காப்பாற்றிடுறான். இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இவன் எரியாத லைட்டரை கஷ்டப்பட்டு எரிய வச்சு தீப்பந்தம் பற்றி போகிறாங்க. இந்த தீப்பந்த வெளிச்சம் சல்லடை வழியாக சல்லிக்கே தெரியுது. இது ரோமன் ஆன்டி சாம்பர், அதாவது பெரிய ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரூம் ஏதாச்சும் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரியான இடம் இது. அந்த பெரிய இடத்துக்கு போகிறதுக்கான வழி தான். இங்கே ஒரு ஓட்டை இருக்குது, ஆனால் சாவி உள்ளே போக மாட்டேங்குது. சல்லி மேலே வச்சு க்ளோ கிடைக்குமான்னு செக் பண்ணால் ஒரு ஏணி சிம்பிள் மாதிரி ஏதோ இருக்குது. ரெண்டு சாவிகளையும் ஒன்றாக்கினா தான் இந்த மாதிரி சிம்பிள் வரும். ஸோ இவனும் சல்லட வழியாக அவன் வச்சிருக்க சாவியை போட்டு ரெண்டு சாவிகளையும் ஒன்றாக்க சொல்கிறான். நேற்று ரெண்டு சாவிகளையும் ஒன்றாக்கி இப்போ இந்த ஓட்டைகளை வச்சு திருப்பவோ இந்த வழி ஓப்பன் ஆகுது. க்ளோ கிட்ட வந்த வழி ரொம்ப அவசரப்படுறா. எப்படி அவசரமாக உள்ளே போய் பார்த்துட்டு தான் தெரியுது, இது ஒரு பழைய ரோமன் ஸ்டோர் ஹவுஸ், 2000 வருஷம் பழமையான இடம் இது. இங்கே 8 ஃபீட்டு உயரம் கொண்ட பெரிய பெரிய தாளிகள்லாம் இருக்குது, பக்கவாக பதப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இந்த தாளிகளுக்குள்ளெல்லாம் தங்கம் தான் இருக்கும்
வந்து அவசரமா பார்த்தா உள்ள வெறும் உப்பு தான் இருக்கு. சாப்பாடை பதப்படுத்த தான் இந்த மாதிரி உப்பை பயன்படுத்துவாங்க. தெரியாம எல்லா தாலிகளையும் உடச்சிடறாங்க, உள்ள ஃபுல்லா உப்பு தான் இருக்கு. நேட்டை அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க இங்க ஒரு பழைய மேப் இருக்கு. இப்படி பார்த்தா பார்சிலோனாக்கு அவங்க தங்கத்தை எடுத்துட்டு வரவே இல்லை, ஈஸ்ட் இந்தியஸ்ல தான் எங்கேயோ தங்கத்தை வச்சிருக்காங்க. இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பீன்ஸ் போன்ற சவுத் ஈஸ்ட் ஏசியா பகுதிகளில் பக்கத்தில் உள்ள தீவுகளை தான் ஈஸ்ட் இந்தியஸ் சொல்லுவாங்க. குளோ அப்ப கண்ணை காமிச்சு உன மிரட்டி மேப்பை ஒழுங்கா கொடுன்னு சொல்றான். நீ யாரு கூட வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியல, அண்ணனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிக்கிட்ட கேளு. நீ நல்லவனா இருக்க அப்படின்னு சொல்லி நடிச்சு போட்டுட்டு ரொம்ப நல்லவனா இருக்கேன்னு சொல்லி மேப்பையும் எடுத்துட்டு ரெண்டு சாவிகளையும் எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பிடுறான். அவ கூட போவாதன்னு வான் பண்ண இப்ப ஏமாத்திட்டு போயிட்டாளா? சாம்க்கு என்னாச்சுன்னு இவன் கேட்கறான். இதை பத்தி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், அவன் போயிட்டான். கேப்டன் கல்லருக்கு போய் ஜேர்னல் எடுத்துட்டு வரும்போது ஜோவா ஆளுங்களும் வந்து சாமை சுட்டு கொண்டுட்டான். அப்ப அவன் நீங்க அங்கேயே சாகுவிட்டு போயிட்டீங்களா? அவனை காப்பாற்ற போனால் நானும் செத்துருப்பேன், இதெல்லாம் சொல்லியிருந்தா நீ கூட வந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அவன் அண்ணன் அவங்ககிட்ட ஏதாச்சும் க்ளோவை பற்றி சொல்லியிருப்பான்னு நினச்சேன். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? பணம் மக்களை மாத்திரோ அவங்கள பேரசை பிடிக்க வச்சிருன்னு சொன்னீங்க, அது நீங்கள் தான். இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து கிளம்பிடுறான். இவன் தான் இது க்ளோவே சாண்டியாவோ கீழே தான் வேலை செய்கிறான்னு ஜோவை வேலைக்கு எடுத்த அதே நாள் தான் யாருக்கும் தெரியாமல் க்ளோவை வேலைக்கு எடுத்து இவ்வளோ ரகசியமாக வேலை செய்ய வச்சிருக்கான். இனிமேல் இந்த ஆப்ரேஷனை க்ளோ தலைமை தாங்குவான்னு சொல்லிடுறாங்க. இந்த வர தம்பி நீ என்ன இவருக்குற ஓகே, பட் ஜோ ஜெயிக்க கூடாது, ஏன்னா அவத்தா உன் அண்ணனை கொண்டது. இதுக்கு மேலே நீ மேனிபுலேட் பண்ணாமல் இருங்க. பல வருஷமா என் அண்ணனுக்கு ஒன்றும் ஆகலை, அவன் திரும்ப வந்துடும் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ என் அண்ணன் ஆரம்பிச்சதை நான் முடிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் தனித்தனி வழிகளில் போயிடணும். இந்த காரை என் அப்பா எனக்கு 18 வயசு ஆகும்போது கொடுத்தாரு, இது அதிர்ஷ்டமான கார், அதனால தான் எங்கே போனாலும் இந்த காரை எடுத்துகிட்டு போகிறோம் போல். இப்போ இவங்க பிளேனில் கிளம்பிட்டாங்க, இதை இவங்களும் கண்காணிக்கிறாங்க. இந்த மேப்புக்கு பின்னாடி கேலடே ஓரான்னு ஒரு இடத்துல மார்க் பண்ணியிருக்கு. ஸோ அங்கே போகலான்னு இவன் சொல்கிறான். ஃபிலிப்பீன்ஸில் கியாம்பான்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே போய் அப்படியே சப்ளைலாம் இங்கேருந்தே ட்ராப் பண்ணலான்னு பார்க்குறாங்க. 500 வருஷமாக என் குடும்பத்தை ஏமாற்றிருக்காங்க, அந்த தங்கத்தை கண்டுபிடிச்சி ஒழிச்சு வச்சுருக்காங்க, பல பேர் அதை தேடி போய் தோற்றுருக்காங்க, என் அப்பாவுக்கு இதோட அருமையெல்லாம் தெரியல, நான் அதை கண்டுபிடிச்சி என் குடும்பத்துடைய மரியாதையை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜோ இவனை கொண்டுறா, ஏன்னா பணத்துக்காக தான் இவனு கீழே இவ்வளோ நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தான், இப்போ இவளே வாழுங்க கூட போய் அந்த தங்கத்தை எடுத்துக்கலான்னு பாக்குறான். இவன் மேலே இந்த கார் முட்டுனுச்சுல்ல, அதை கூட க்ளோத்தா ஓடிட்டு வந்தான். க்ளோ பேராஷூட் எடுத்துக்கிட்டா, பட் நேட்டுக்கிட்ட இல்லை. ஸோ நேட்டை காப்பாற்றி வந்து க்ளோத்தா கடைசியாக ஒரு கார்ட்டில் இருந்த பேராஷூட் திறந்து அது மூலிமா கார்ட்டோட சேர்ந்து கடலில் விழுந்து இவங்க தப்பிச்சிடறாங்க. இப்போ பண்டா சீனு ஏதோ ஒரு கடல் பகுதியில் இருக்காங்க, நல்ல வேலையாக கரைக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ கரைக்கு வந்துடுறாங்க. சல்லியுடைய கார்டு இவங்ககிட்ட இருக்குது, ஸோ அதை செலவுக்கு பயன்படுத்திக்கிறான். ஜோவா வாழ்களும் கியாம்பா ஃபிலிப்பீன்ஸுக்கு வந்துட்டாங்க. சாண்டியாகோ காசில் இவங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்குது. க்ளோவோ நேட்டும் கடந்த 10 வருஷமாக நேட்டுக்கு அவன் அண்ணன் சாம் அமைச்ச போஸ்ட் கார்ட்ஸ் மூலிமா ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு பார்க்குறாங்க, பட் எதுவுமே கிடைக்கல. அணுகிற மாதிரி எழுத்துக்களை மாத்தி போட்டாச்சும் கிடைக்குமான்னு பாக்குறாங்க. சைஃபர் மாதிரி ஒரு எழுத்துக்கு போலாம் வேற எழுத்து ரீப்ளஸ் ஆகி என்கிரிப்ஷன் மாதிரி ஏதாச்சும் இருக்குமான் பாக்குறாங்க, அதுவும் இல்ல. க்ளோயி டயர்டாயி தூங்கிடுறா. அப்பதான் இவன் நெருப்பு வச்சு பாக்குறான், ஒரு சீக்ரெட் மெசேஜ் தெரியுது, சாவிகள் தான் உன் காம்பஸ்ன்னு போட்டிருக்கு. மேப்ல ப்ளூ கலர்ல காம்பஸ் இருக்கு, அப்புறம் சிவப்பு கலர்ல மார்க்கிங் பண்ணிருக்காங்கல்ல, இதான் கெலடே ஒரு இடம். இந்த சாவிகள்லேயும் நீலக்கல் சவுப்பு கல் இருக்குது. ஸோ அதை எடுத்துட்டு நீலக்கல் இருக்கிற சாவியை இந்த காம்பஸ்லையும், சவுப்பு கல் இருக்கிற சாவியை இந்த சவுப்பு மார்க்கிங் இருக்கிற இடத்துலையும் வச்சு இந்த ரெண்டு சாவிகளும் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி பண்ணுறான். இந்த இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல தான் புதையில் இருக்கு. இந்த இடத்த நெட்டில் பார்த்து இந்த இடத்துடைய கோஆர்டினேட்ஸை எழுதிக்கிறான். இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஜோவா ஆளுங்களும் அந்த சவுப்பு மார்க்கிங் போட்டிருக்க இடமான கெலடே ஓர இடத்துல தான் புதையில் இருக்குன்னு நினச்சிட்டு அங்கே போகிறாங்க. க்ளோவாயும் எழுதி வச்சிருந்த கோஆர்டினேட்ஸை பார்த்துட்டு அவள் தனியாக கிளம்பிடுறா இவனை ஏமாத்திட்டு. பட் அந்த இடத்துடைய உண்மையான கோஆர்டினேட்ஸை அவன் தனியாக எழுதி வச்சிருக்கான், அவன் எடுத்துட்டு போனது வேற இடத்துடைய கோஆர்டினேட்ஸ், வேணும் தான் இந்த மாதிரி எழுதி வச்சான், அப்போ தான் இவன் எடுத்துகிட்டு போய் ஏமாறுவான். இதுக்கப்புறம் இவன் கண்டுபிடிச்ச இடத்துடைய கோஆர்டினேட்ஸ்க்கு இவன் போகும்போது ஜோவா வாழும்போது இவனை பார்த்துட்டு இவனை ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கிருந்து ஒரு கொகைக்குள்ளே நீந்தி போனால் தான் உள்ளே போக முடியும். இவன் கண்டுபிடிச்சது கரெக்டு தான், இங்கே ரெண்டு பெரிய பழைய கப்பல்கள் இருக்குது. ஸோ இவன் தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டான். இப்போ கப்பல்குள்ளே போய் பார்த்தா உள்ளே வெறும் கிராம்பு போன்ற ஸ்பைசஸ் தான் இருக்குது. அந்த காலத்தில் இந்த ஸ்பைசஸ்லாம் தங்க அளவுக்கே ஒர்த்துன்னு சொல்லி அங்கே சல்லி வந்துடுறான். ஜிபிஎஸில் இவங்க ஃபோன்ஸ் கனெக்ட் ஆகிருந்துச்சுல்ல, ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சி வந்துட்டான். பட் இது ஒரு பொய்யான மேல் பகுதி, இதுக்கடியில் தங்கம் இருக்குது, இது ஒரு பழைய கடல் கொலைன்ட்டு இருக்குன்னு நேற்று சொல்கிறான். இந்த தங்கத்துக்கு தானே இவ்வளோ ராவடி, இப்போ சந்தோஷமாக உங்களுக்கு இந்த தங்கம் மட்டும் இல்லை, இந்த ரெண்டு கப்பல்களுக்குமே தனித்தனி வேல்யூஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் விலையே இல்லை, நம்ம சாதிச்சிட்டோம். நாம் இல்லை, நான் என் அண்ணனுக்காக மட்டும் அதை முடித்தேன். ஓகே, நீ சாதிச்ச. அப்போ ஜோவா வாழுங்களும் கொகையை உடச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. அவங்கள கண்டுபிடிச்சா கொண்டுருங்கன்னு சொல்லிடுறான். நேட்டோ இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலான்னு சொல்கிறான். ஸோ இவங்களும் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அவங்களாம் இங்கே இல்லை, போதுமான அளவு பாக்கெட்டை ஃபில் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டாங்களாட்டிருக்கு. எதுக்கு ஒரு கண்ணு வைங்க, ஏன்னா தங்கன்னு வந்துட்டா அந்த சல்லி ஒரு கரப்பம் போச்சு. இப்போ இவங்க இந்த கப்பல் கடையில் தோண்டி வலை வச்சு இந்த கப்பலை அப்படியே வலையில் கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏதோ தொட்டில் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க ஹெலிகாப்டரில். இப்படி இந்த ரெண்டு கப்பல்களையும் ஹெலிகாப்டரில் தூக்கிட்டு போய் ஒரு பெரிய கப்பலில் இந்த ரெண்டு கப்பல்களையும் வச்சு எடுத்துகிட்டு போகிறதான் இவங்க பிளான். எனக்கு தான் கப்பல் முழுக்க தங்கமாக இருந்தாலும் சல்லி அவன் பேக்கில்
கண்களை கொஞ்சம் தங்கத்தை வச்சு ஃபில் பண்ணிக்கிறான். இந்த கத்தி என்ன குட்டியா இருக்கு, இந்த கத்தி ஓகே, எங்க கூட பாக்கலாம்னு சொல்லிட்டு இவன் பெரிய கத்தி எடுத்துக்கிறான். சோ இவன் வர வழி இல்லாம சின்ன கத்தி எடுத்துக்கிறான். இதுக்கப்புறம் என்ன சண்டை தான், தங்கத்துக்காக சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. நேட்டப்ப ஒரு சூப்பர் ஐடியா சொல்றான், ஹெலிகாப்டர் ஹைஜாக் பண்ணி ஹெலிகாப்டர் ஓட்டுங்க, அப்படியே மொத்தமா ஆட்டையை போடலாம்னு. ஓகே, இந்த இயர் பேச மாட்டிக்கோ, அப்புறம் இதை பேசுறதுக்கு அழுத்தணும்னு தேவையில்ல, அப்படியே பேசலாம். ஹெலிகாப்டர் கிராஷ் மட்டும் பண்ணிடாதீங்க, சல்லியோ ஹெலிகாப்டர் ஹைஜாக் பண்ணிடுறான். நேட்டோ ஜாக்ஸ் பெற மாதிரி கப்பல் ஓட்டுற மாதிரி சீன் காமிச்சிட்டு இருக்கான். இன்னொரு கப்பல்ல ஜோவோ இன்னும் கொஞ்சம் ஆளுங்களும் இருக்காங்க, அவங்களாம் தாவி இங்க வந்துடுறாங்க. சல்லியனால ஹெலிகாப்டர் வேக வேகமா ஓடுறான், அப்பதான் இந்த ஆளுங்களாம் விழுவாங்கன்னு நேட்டு நல்ல வேலை பிடிச்சி தப்பிச்சுக்கிட்டான். கப்பல்ல பீரிங்கி இருக்கு, சோ பீரிங்கி பத்த வச்சு சுட்ட உடனே ஜோவோட ஆளுங்க வந்து ஹெலிகாப்டர் வழியப்பட்டு அவங்க ஹெலிகாப்டர் கிராஷ் ஆயிருச்சு. ஜோ மட்டும் தப்பிச்சு இந்த கப்பலுக்கு வந்துடுறா, இந்த கப்பலுக்கு வந்து நங்கூரத்தை போட்டுறா. நங்கூர் இப்ப அடியில பாறையில போய் சிக்கி இப்ப ஹெலிகாப்டர் நகர்த்த முடியல. சல்லியுடைய தங்க பேக் வேற விழப்போகுது, ஒன்னே தங்க பேக காப்பாத்தணும் இல்ல நேட்டை காப்பாத்தணும். இவனும் நேட்டை காப்பாத்துறதுக்காக இந்த பேக ஜோ மேலேயே வீசி நேட்டை காப்பாத்திடுறான். கடைசியா இந்த கப்பல் ஜோ மேலேயே விழுந்து ஜோ காலி ஆயிடுறா. இந்த கப்பலுடைய செயல் கிளாத்தெல்லாம் விரிஞ்சு கப்பல் ரொம்ப அழகா தெரியுது. பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்குது, இதுக்கு எப்படி வேலை சொல்லுவீங்க? ஒரு நாள்ல இருந்து 6 பில்லியன் போகுன்னு சொல்றான். கடைசியா கப்பல் உடஞ்சி பிலிப்பைன்ஸ் எல்லைக்குள்ள வந்துருச்சு. பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு இது சொந்தம். எல்லாம் முடிஞ்ச வாடி கடைசியா குளோ வரா. நேட்டு இவ்வளவு நல்லா ஏமாத்திட்டாங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. எனதான் இவ்வளவு தங்கம் போனாலும் பாக்கெட்ல கொஞ்சம் தங்க கட்டி எல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது என்ன பிரமாதம், இன்னொன்று காட்ட போறேன் பாருங்க, அதை பார்த்து நீங்க ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. அப்படியா நீனும் ஆசையா இருந்தா பபுள் காம காட்டி ஏமாத்துறான். இவ்வளவு தெரியுது, இவன் அண்ணன் சாம் என்ன சாவல, அவன் ஏதோ ஒரு ஜெயில இருக்கான், நேட்டுக்கு தான் போஸ்ட் கார்டு எழுதிட்டு இருக்காங்க. மிட் கிரெடிட் சீன்ல ரோமன் ஒருத்தனுடைய அடியாளி உங்ககிட்ட டீல் போடுறான். ஏன்னா என் பாஸ் ரோமனுக்கு நாட்டுடைய அண்ணன் கொடுத்த இந்த மோதிரம் வேணும், அதுக்கு பல்லா நாசி மேப்பை தரதான் டீல் போடுறான். உங்க பாஸ் ரோமனுக்கு எதுக்கு இந்த மோதிரம் தேவைன்னு கேட்டா, ஏன்னா உனக்கு இந்த மோதிரம் எவ்வளவு ஸ்பெஷல்னு அவருக்கு தெரியும்னு அடியால் சொல்றான். பட் இவனுங்க மோதிரத்தை வாங்கிட்டு மேப்பு தராம ஏமாத்த பாக்குறானுங்க, அந்த மேப் எதுக்கு உனக்கு முக்கியம்னு கேக்குறானுங்க. அப்ப சல்லி வந்து நேட்டை காப்பாத்துறான். என்னையா மூக்கு கீழே கம்பளி பூச்சு, கூட போனையும் எடுத்துட்டு வந்திருக்கான், போனைக்கு விஸ்கர்ஸ்னு பேர் வச்சிருக்கான். கடைசி அந்த நாசி மேப்பையும் எடுத்துக்கிட்டு மோதிரத்தையும் எடுத்துட்டு இவங்க எஸ்கேப் ஆலான்னு போகும்போது இவங்களை பிடிக்கிறதுக்கு யாரோ அங்க வராங்க. I'm sick of being cautious, I'ma go cause something, can't stop this. I'ma steal everybody's lane, call it shoplift. Sick of hearing everyone complain when they thought it.